ॐ त्र्यम्बकं வணக்கம். வேந்தரின் ஆன்மீக நிகழ்வுகள் இறை செய்திகளின் தொகுப்புக்காக வர்ணியம். முதன்மை நிகழ்வுகள். ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் பகல் 10 மூன்றாம் நாள் சௌரி கொண்டையுடன் நம்பெருமாள் அருள். விருஞ்சிபுரம் மார்க்கபந்தேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை கடை ஞாயிறு. சிம்மகுளத்தில் பக்தர்கள் புனித நீராடல். திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவில் திருத்தேரோட்டம். திரளான பக்தர்கள் வடம் பிடித்து வழிபாடு. ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் மூன்றாம் நாளில் சௌரி கொண்டை அணிந்து நம்பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஸ்ரீரங்கநாதர் அருள்மிகு அரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவின் கடந்த 7ஆம் தேதி திருநெடுந்தாட்டகத்துடன் தொடங்கியது. பகல் 10 திருநாளின் 3ஆம் நாளில் சௌரி கொண்டை அணிந்து மார்பில் மகாலட்சுமி பதக்கம், நெல்லிக்காய் மாலை, தங்க பல்லக்கில் நம்பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் கருவறையில் இருந்து புறப்பட்ட நம்பெருமாள் கண்ணாடி சேவை கண்டருளி பின்னர் அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து அரையர் சேவை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ரங்கா ரங்கா என்று பக்தி முழக்கமிட்டு பெருமாளை தரிசித்தனர். ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் 2ஆம் நாளில் பாண்டியன் கொண்டை அணிந்து நம்பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பகல் 10 திருநாளின் 2ஆம் நாளில் பாண்டியன் கொண்டை அணிந்து மார்பில் மகாலட்சுமி பதக்கம், புலிநகம் மாலை, வைர அபஸ்தம் அணிந்து தங்க பல்லக்கில் நம்பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் கருவறையில் இருந்து புறப்பட்ட நம்பெருமாள் கண்ணாடி சேவை கண்டருளி பின்னர் அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளினார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசித்தனர். வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரம் அருள்மிகு மார்க்கபந்தேஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை கடைஞாயிறு விழாவை ஒட்டி பக்தர்கள் சிம்மகுளத்தில் நீராடி வழிபட்டனர். விருஞ்சிபுரம் அருள்மிகு மார்க்கபந்தேஸ்வரர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை கடைஞாயிறு விழாவை கொண்டாடுவது வழக்கம். அதேபோன்று இந்த ஆண்டும் கார்த்திகை கடைஞாயிறு விழா கொண்டாடப்பட்டது. கோவிலில் உள்ள சிம்மகுளத்தை சிறப்பு ஆதரைகள் செய்து சிம்மகுளத்தை ரத்தினகிரி பாலமுருகனடிமை சுவாமிகள் திறந்து வைத்தார். சிம்மகுளத்தில் நீராடி இறை வழிபாடு செய்தால் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம். அதன்படி தமிழகம் மட்டுமல்லாது ஆந்திரம், கர்நாடகம் மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களும் குளத்தில் நீராடி வேண்டுதல்களை முன்வைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருநாகேஸ்வரம் அருள்மிகு நாகநாத சுவாமி திருத்தோட்டத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்தனர். ராகு பரிகார தலமாக போற்றப்படும் அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோவிலில் நாகவல்லி, நாககன்னி தேவியர்களுடன் சுவாமி அருள்பாலித்து வருகிறார்.
இத்திருக்கோவிலில் கார்த்திகை கடை ஞாயிறு பெருவிழா கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து வீதி உலாக்கள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தை ஒட்டி சுவாமி தேரில் எழுந்தருளினார். பின்னர் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு பெரியநத்தம் அருள்மிகு கமலாம்பிகா சமேத கைலாசநாதர் கோவிலில் கார்த்திகை மானுவாரத்தை ஒட்டி 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. செங்கல்பட்டு பெரியநத்தம் அருள்மிகு கமலாம்பிகா சமேத கைலாசநாதர் கோவிலில் மாத பானுவாரத்தை ஒட்டி கோபூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அரிசி பரப்பி வைத்து அதில் புனித நீர் நிரப்பிய 1008 சங்குகள் அடுக்கி வைக்கப்பட்டன. தொடர்ந்து வேத விண்பற்கள் சிறப்பு பூஜையும் தீபார்த்தனையும் நடைபெற்றது. பின்னர் மேல தாளங்கள் முழங்க கோவிலை வலம் வந்து மூலவர் கைலாசநாதர் சுவாமிக்கு சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் அருள்மிகு ஆஞ்சநேயர் கோவிலில் நடைபெற்ற பூஜையில் வெண்ணைக்காப்பு அலங்காரத்தில் சுவாமி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நாமக்கல் அருள்மிகு ஆஞ்சநேயர் கோவிலில் நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணைக்காப்பு அலங்காரம் செய்யப்படுவது வழக்கம். அதன்படி 120 கிலோ வெண்ணெய் கொண்டு ஆஞ்சநேயருக்கு வெண்ணைக்காப்பு செய்யப்பட்டது. பின்னர் வெற்றிலை துளசி மாலைகள் அணிவிக்கப்பட்டன. தொடர்ந்து மகா தீபார்த்தனை அணிவிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். ஈரோடு அருள்மிகு பெரிய மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற வெள்ளிக்கிழமை வழிபாட்டில் பெண்கள் விளக்கேற்று வழிபாடு செய்தனர். ஈரோடு அருள்மிகு பெரிய மாரியம்மன் கோவிலில் வெள்ளிக்கிழமையை ஒட்டி அம்மன் மஞ்சள் காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து சிறப்பு ஆராதனைகள் நடத்தப்பட்டன. பின்னர் ஏராளமான பெண்கள் தங்கள் வேண்டுதல்களை முன்வைத்து விளக்கேற்றி வழிபட்டனர். பெரிய மாரியம்மன் கோயில், இந்த கோயிலுக்கு வந்து நான் வந்து ரொம்ப காலமாக நீண்ட காலமாக வந்துக்கிட்டு இருக்கேன். என் பையனோட திருமண பத்திரிகை வச்சு அம்மன் காதலில் வச்சு கொடுத்து எல்லா அம்மன் நடத்தி கொடுத்தேன். நல்ல விதமாக தம்பி நான் வந்து வேண்டிக்கிட்டேன். திருமண பத்திரிகை வச்சு பெரிய மாரியம்மன் கோயிலுங்க ரொம்ப விசேஷமான கோயில் தான். நம்ம என்ன வேணாலும் கண்டிப்பாக நடக்கும். எனக்கு இங்கே வந்து வேண்டியதே கல்யாணமே ஆச்சு. ரொம்ப நம்ம வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். பக்தர்கள் என்னென்ன வேண்டுதல் வைக்கிறாங்களோ அது தகுந்த மாதிரி நடக்கும். இங்கே மூணு மாரியம்மன் இருக்குது. பெரிய மாரியம்மன், நடு மாரியம்மன், சின்ன மாரியம்மன், மூணு மாரியம்மன் இருக்குது. இவங்க குண்டம் மிதிப்பாங்க, அப்புறம் வந்து கம்மா எடுப்பாங்க. மூணு மாரியம்மனும் மாறி மாறி நம்ம என்ன வேணாலும் கண்டிப்பாக நடக்கும். மனசுக்கு பிடிச்சது என்ன வேண்டுனாலும் அது நடக்கும். நான் 45 வருஷம் இங்கே வந்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவில் என்ன கேட்டாலும் அம்மா கொடுப்பாங்க. எனக்கு தெரியும், நான் சின்ன குழந்தை இருந்து இங்கே தெரியும். ஆனால் நான் விடாமல் வர 45 வருஷமாக வந்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன, நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்துட்டு தான் இருக்கிறேன். நான் எல்லாமே கேட்டது கிடச்சிட்டு தான். என் பையன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான நிலைமையில் ஆஸ்பத்திரி கிடச்சிருந்தேன். நான் இங்கே வந்து அம்மனை சொல்லி கும்பிட்டு போனேன். எனக்கு அவன் நல்லதாக கிடச்சிருச்சு. திருப்பி கிடைக்க மாட்டேன் அப்படின்ட்டு எல்லோரும் சொன்னாங்க. நான் வந்து இங்கே வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணி ப்ரேயர் பண்ணி
அன்னதானம் போட்டிருந்தேன், நான் வேண்டேன், அது எனக்கு நிறைவேறிடுச்சு. ஈரோடு கருங்கல்பாளையம் சின்ன மாரியம்மன் கோவில் பூக்குழி. ஏராளமான பக்தர்கள் நேர்த்திக்கடன். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. திருப்பதி அலமேலு மங்காபுரம் அருள்மிகு பத்மாவதி தாயார் திருக்கோவிலில் பிரம்மோற்சவத்தின் ஏழாம் நாளில் சூரிய பிரபை வாகனத்தில் தாயார் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அலமேலு மங்காபுரம் அருள்மிகு பத்மாவதி தாயார் கோவிலில் வருடாந்திர கார்த்திகை மாத பிரம்மோற்சவ விமர்சையாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. பிரம்மோற்சவத்தின் ஏழாம் நாளில் பத்மாவதி தாயார் சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளி நான்கு மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மாட வீதியில் இருபுறமும் காத்திருந்த பக்தர்கள் கற்பூர ஆரத்தி எடுத்து பத்மாவதி தாயாரை வழிபட்டனர். ధరనాముల మందలలో ప్రగచరించె నీతడు సిరులు సగి యశోద ఇంత శిశువైన దడీతడు ధరనాముల మందలలో సూర్య భగవాన్. இந்த சேவையில் கோலாட்டம் ஒயிலாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. தடீதடு ధరనాముల మందలలో ప్రగచరించె నీతడు సిరులు సగి యశోద ఇంత శిశువైన దడీతడు ధరనాముల మందలలో ప్రగచరించె నీతడు. ஈரோடு கருங்கல்பாளையம் அருள்மிகு சின்ன மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற பூக்குழி விழாவில் பக்தர்கள் குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். கருங்கல்பாளையம் அருள்மிகு பெரிய மாரியம்மன் சின்ன மாரியம்மன் கோவிலில் தேரோட்ட விழா கடந்த 27ஆம் தேதி பூச்சாடுதலுடன் தொடங்கியது. தொடர்ந்து கம்பத்துக்கு புனித நீர் ஊற்றி பக்தர்கள் வழிபாடு நடத்தி வந்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான பூக்குழி வைபவத்தை ஒட்டி விரதமிருந்த பக்தர்கள் குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். மதுரை அருள்மிகு இம்மையிலும் நன்மை தருவார் கோவிலில் சோமவாரத்தை ஒட்டி 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பங்கேற்று சிவ தரிசனம் செய்தனர். மதுரை மேலுமாச வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு இம்மையிலும் நன்மை தருவார் கோவிலில் 4ஆம் சோமவாரத்தை ஒட்டி கோவிலில் கொடிமரம் அருகே உள்ள நந்தி மண்டபத்தில் 1008 சங்குகள் லிங்க வடிவில் அமைக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. பின்னர் மங்கள வாத்தியங்கள் இசைக்க சங்காபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். இந்த பூஜையில் கலந்து கொள்வதன் மூலம் செல்வ அபிவிருத்தி சகோதர ஒற்றுமை மேலோங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அபிஷேகத்தை கண்ணார கண்டு தரிசிக்கிறது, அந்த சங்கு தீர்த்தத்தை பிரசாதமாக எடுத்துக்கிறது நல்ல அபிவிருத்திகளை எல்லாம் கொடுக்கும். என்னென்னலாம் நல்லதாக இருக்கோ அதெல்லாம் அவங்களுக்கு டெவலப் ஆகும்னு சொல்லுவாங்க. அதான் நல்ல அபிவிருத்தி, மனச்சாந்தி நிச்சயமாக கொடுக்கும். இந்த பூலகத்தில் நாம் வாழறதுக்கு மனம் இருந்தால்தான் மார்க்கம் உண்டு. அந்த மனதை சமநிலைப்படுத்தி அதை சுத்தமாக வைத்துக்கிறதுக்கு எல்லா விதத்திலும் சுவாமி வந்து அனுகிரகம் பண்ணுவார். சோமவார விரதத்தை கடைபிடிங்கோ. சங்காபிஷேகம் எங்கே நடந்தாலும் போய் எங்கள் அபிஷேகத்தை போய் பார்த்துக்கோங்கோ. அதில் என்ன எந்த அளவு உங்களால் முடியுமோ அந்த கைங்கரியங்கள்லாம் அதுக்கு செய்யுங்கோ. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமையும். ஒட்டல்புதூர் முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் கோலாகல தொடக்கம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள பொட்டல் புதூர் முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் கந்தூரி விழா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 100ஆண்டு கால வரலாற்று சிறப்புமிக்க பொட்டல் புதூர் முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் கந்தூரி விழாவை ஒட்டி வான வேடிக்கைகளுடன் முக்கிய வீதிகளின் வழியாக கொடி ஊர்வலம் நடைபெற்றது. பின்னர் கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக வரும் 18ஆம் தேதி இரவு 10 மணிக்கு சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெறவுள்ளது. இதில் திரளானோர் பங்கேற்பர். நூற்றாண்டுகளாக சிறப்பாக மொய்தீன் ஆண்டவர் கந்தூரி விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அருகில் இருக்கின்ற மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் இங்கே வருகை தருவார்கள். இன்றிலிருந்து 10 நாட்கள் இந்த விழா சிறப்பாக நடைபெறும். கடைசி 2 நாட்களில் சந்தனம் மெழுகுதலும் இறுதியாக தீப அலங்காரமும் நடைபெறும். தீப அலங்கார விழாவிற்கு அனைத்து மதத்தினரும் வந்து கலந்து கொள்வார்கள். அதனால் இது ஒரு சமூக நல்லிணக்க விழாவாக பல நூற்றாண்டுகளாக இந்த பகுதியிலே கொண்டாடப்பட்டு வருகிறது. திரை 14 அன்று மிகச் சிறப்பாக பக்கத்து மாநிலங்களான கேரளா, பாண்டிச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா போன்ற தென்னகத்தில் உள்ள அனைத்து மாநிலங்களிலிருந்தும் சுமார் 120,000 பேர் வரை இங்கே அந்த சந்தனக்கூடு ஊர்வலம் அன்று கலந்து கொள்கிறார்கள் என்பது மிகவும் பெருமைப்படக்கூடிய விஷயமாகும். புதுச்சேரி தூய ஜென்ம ராக்கினி அன்னை பேராலயத்தின் தேர்பவனையில் திரளானோர் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். புதுச்சேரி மிஷன் வீதியில் தூய ஜென்ம ராக்கினி அன்னை பேராலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தின் 327வது பங்கு பெருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்று வந்தன. விழாவின் முக்கிய நிகழ்வாக ஆடம்பர தேரில் அன்னையை வைத்து ஜபம் செய்யப்பட்டது. பின்னர் தேர்பவனி நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். இத்துடன் இன்றைய வேந்தரின் ஆன்மீக நிகழ்வுகள் இறை செய்திகளின் தொகுப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை மாலை 5:30 மணிக்கு சந்திப்போம். வணக்கம்.